நியூசிலாந்தில் சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் அந்நாட்டின் பெரிய நகரமாக அறியப்படும் ஆக்லாந்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஏராளமான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் குறிப்பாக ஆக்லாந்தில் வரலாறு காணாத அளவில் மழை பெய்துள்ளது கோடைக்காலத்தில் பெய்யும் மொத்த மழையளவில் எழுபத்தைந்து சதவிகிதம் அளவுக்கு பதினைந்து மணி நேரத்தில் கொட்டி தீர்த்துள்ளது இதனால் அந்நகரில் அவசர கால நடவடிக்கைகளுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆக்லாந்து விமான நிலையத்தை சுற்றிலும் வெள்ள நீர் தேங்கி குட்டி தீவு போல் காட்சியளிக்கிறது விமான நிலைய கட்டடத்தின் தரைத்தளத்தில் தண்ணீர் புகுந்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் மேல் தளத்திற்கு சென்று பணியாற்றுகின்றனர் வழக்கமான பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விமானப் பயணிகள் அதிக சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர் பல இடங்களில் பொதுமக்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடுப்பளவு தண்ணீரில் செல்வதை காணொலிகளில் முடிகிறது பாதிப்பின் உச்சமாக அடித்துச் செல்லப்பட்ட திடீர் வெள்ளத்தால் ஆளில்லா கட்டடம் ஒன்று வாகன நிறுத்தும் இடத்தில் இடிந்து விழுந்துள்ளதை காணொலி ஒன்றில் காண முடிகிறது அதிர்ஷ்டவசமாக அந்த கட்டடத்தில் யாரும் இல்லை என அருகிலுள்ள மக்கள் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு படையினருடன் பாதுகாப்புப் படையினரும் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவசர கால தங்கும் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆக்லாந்தில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிரதமர் கிறிஸ் ஹிப்கின்ஸ் அவசர கால படையினருடன் ஆலோசனைக் கூட்டமும் நடத்தினார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசும்போது பருவகால மழையால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு அதன் பாதிப்பின் தீவிரத்தன்மையை எடுத்துக்காட்டியுள்ளது தொடர் கனமழைக்கு மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒருவரை காணவில்லை என்று கூறினார் கனமழை பாதிப்புகளை சீர் செய்வதே பெரிய வேலையாக இருக்கப் போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் ஹிப்கின்ஸ் கூறியுள்ளார் ஆக்லாந்தின் அவசரகால மேலாண்மை அமைப்பு ட்விட்டரில் இட்ட ஒரு பதிவில் நகரின் வடக்கு வடமேற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் குறிப்பிடத்தக்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை காரணமாக நிலைமைகள் மேலும் மோசமடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வெளியேற தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது